வெல்கம் பேக் டு ஃபன் பாய்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அந்த கிராஃப்ட் என்னென்னா, டிசைனிங்க்கு வீட்டில் மாட்டலாம். வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு சிசர் எடுத்துக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மடித்து கரெக்டாக மடித்து கீழேயும் மடிச்சுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த மாதிரி எயிட்ச்சா இந்த இதை திருப்பி நீங்கள் இப்படி முடிச்சுக்கோங்க. இன்னொரு கோணம் முடிச்சுக்கோங்க. இன்னொரு கோணம் முடிச்சாச்சு. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கத்திரிக்கோள் எடுத்துக்கோங்க. கத்திரிக்கோள் எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வரையும் வெட்டிக்கோங்க. இது கம்மு வேணும். இதுக்கு ஓரளவு கட் பண்ணால் போதும். ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா அப்படியே கிழிஞ்சு விழுந்துடும். இது அதுக்கப்புறம் வெட்டி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடித்தேன். இந்த மாதிரி எடுத்தோம். இன்னும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் உங்களுக்கு கம்மு தேவைப்படும். நாங்கள் வந்து கலர் கலர் மாறிக்கிட்டே இருக்கு. நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இது நான் கலர் சேஞ்ச் பண்ணி ஒயிட் மட்டும் வச்சுக்கிறேன். இது எல்லோ கலர், அப்போ பார்க்கும்போது கலர் கலராக தெரியுது. இதை நான் இங்கே எடுத்துக்கோங்க. சென்டரில் இருக்கிறது வந்து பண்ண வேணாம், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பண்ண வேணும். இது மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. சிலது மட்டும் ஒட்டினா போதும். நான் ஒட்டிட்டேன். நம்ம இதே மாதிரி இன்னொன்று ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நூல் தேவைப்படும். மூணு ஊட்டிட்டேன் நான், இன்னும் ஒன்று மட்டும் ஓட்டணும். நீங்கள் அது எத்தனை சைஸ் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களோடதில். இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் நம்ம இது நம்ம திருப்பிக்கலாம். இதை திருப்பி போட்டு இது கம் அப்ளை பண்ணிடுச்சு. ஐயோ, ஒழுங்காக கம் அப்ளை பண்ணல. இன்னும் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஐயோ,
பட்டை வச்சாச்சு, நம்ம நெக்ஸ்ட் ஒன்று வச்சிடலாம். பின்னாடி சைடு ஓட்டுறது வந்து பெருசாக இருக்குன்னு கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய கம்மி தேவைப்படும். முட்டை வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம போய் நம்ம தொங்க விட்டு பார்க்கலாம். நம்ம இன்னொன்று பண்ணணும், இந்த மூணையுமே சேர்த்து ஒரு நீங்கள் வெட்டின வெச்ச பேப்பர் ஒன்று இருக்கும், இந்த பேப்பரில் வந்து கொஞ்சமாக வெட்டிக்கோங்க. இதை வெட்டிக்கோங்க, வெட்டிட்டு இந்த கரெக்டாக இந்த மூணு பேப்பரை கரெக்டாக வச்சுக்கோங்க. மூணு இதுலேயுமே கம் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கயிறு கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒட்டியாச்சு, இதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்ருலாம். கட் பண்ணி விட்டாச்சு, இப்போ நம்மளோடது ரெடி கிறிஸ்மஸோடது. நீங்கள் இது கிறிஸ்மஸ் ட்ரீலேயும் தொங்க விட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் வீட்லேயும் தொங்க விட்டுக்கலாம். இது எப்படியும் உங்களுக்கு நீங்கள் காற்றுல வச்சிங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீலேயும் தொங்கிட்டு இந்த வீடியோ, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்ச வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரும், அதில் போய் நீங்கள் போய்க்கோங்க. ஓகே கைஸ், சேனல் இந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you guys.